வெல்கம் டு வீயில்கி சமையல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தக்காளி கிரேவி செய்யறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 5 தக்காளி எடுத்திருக்கேன், 10 பூண்டு பல்லு தோல் உரிச்சி எடுத்திருக்கேன், சிறிதளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 1 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம தக்காளியை வேக வச்சுக்கலாம். அகலமான பாத்திரத்தில் தக்காளியை சேர்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம். தக்காளி பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. தோலெல்லாம் நல்லா வெடித்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். தக்காளியை தட்டில் எடுத்து ஆற வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த சுடு தக்காளி வேக வச்ச தண்ணியிலே இப்போ வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த சுடு தண்ணியிலே வந்து 5 நிமிஷம் தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். பூண்டு அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் அந்த சுடு தண்ணியில் வெந்தால் போதும். தக்காளி ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மேலே இருக்க தோலெல்லாம் வந்து எடுத்துடலாம். தக்காளி மேல் தோலெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ வந்து தக்காளியை வந்து 4 பாகமாக கட் பண்ணி எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தக்காளி தோல் எடுத்து இந்த மாதிரி 4 பாகமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். பூண்டை வந்து சுத்தண்ணியில் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம எடுத்து தக்காளியில் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து தக்காளி கூடவே வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தக்காளி எடுத்துகிட்டு அந்த சுடு தண்ணியில் தான் போட்டு 1/5 வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூளை சேர்த்து ஒரே ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கணும். மிளகாத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம தாளிப்பு சேர்த்துக்கணும். தாளிப்பு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்துக்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் பொரியும் போதே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை நல்லா பொரியும் போது இந்த கிரேவியை சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக அந்த தக்காளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்றை போல நல்லா கலந்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவிலே கொதிக்கட்டும். இந்த தக்காளி கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம டூர்லாம் போகிறோன்னா 3 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த தக்காளி தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து ஒன்றை போல நல்லா கலந்துக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.